வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் மீனாட்சி ஆனந்த். வெல்கம் டு மை சேனல் அந்தி மந்தாரி. இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்பு இயல் ஆறுல இருக்கிற சுற்று எழுத்துகள், வினா எழுத்துகள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல சுட்டு எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சுட்டெழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ மனிதரையோ சுட்டி காட்டும் பொருளில் வரும் எழுத்தாகும். அதாவது யாராவது ஒருத்தர் நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா, இதோ அவர் இருக்காரு பாருங்க, இவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம யாராவது பாயிண்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா, அப்படி பாயிண்டிங்க்கு யூஸ் ஆகிற எழுத்து தான் நம்ம சுட்டெழுத்து சொல்றோம். அ இ உ என்ற மூன்று எழுத்துகளும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். இதுல அ இ உங்கிற மூன்று எழுத்துமே சுட்டெழுத்துக்கள் ஆகும். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா அவர் இவர் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல தான் சுட்டு எழுத்து. அதுல அ இன்னு வருது இல்லையா, அ இ உ இந்த மூணு தான் சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. இன்னைக்கு இருக்கிற நம்ம பேசுற தமிழ்ல ஊங்கிற எழுத்தை வந்து நம்ம சுட்டாக பயன்படுத்துவதில்லை, அ இ மட்டும்தான் பயன்படுத்துறோம். அதாவது அவர் இவர் அந்த இந்தங்கிறதுக்கு அ இங்கிற சுட்டு எழுத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம். சுட்டு எழுத்துல பாத்தீங்கன்னா வகைகள் அகச்சுட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அகச்சுட்டுன்னா என்னன்னா இவன் அவன் அது இது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதாவது அகச்சுட்டுல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்க, இவன் அவன் அது இது, இதுல சுட்டு எழுத்து எது நான் சொன்னேன் இல்லையா, அ இங்கிறதா சுட்டு எழுத்து. சோ இதுல ஈய நாம எடுத்துட்டோம்னா வண்ணனு மட்டும்தான் வரும், ஆவ எடுத்துட்டோம்னா வண்ணனு மட்டும்தான் வரும், இதுல ஆவ எடுத்துட்டோம்னா தூ மட்டும்தான் வரும், இதுல ஈ எடுத்துட்டோம்னா தூ மட்டும்தான் வரும். அதாவது இந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற சுட்டு எழுத்தான அ இ இதை நாம நீக்கிட்டோம்னா பாக்கி இருக்கிற எழுத்துக்களுக்கு மீனிங் கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லோட உள்ளேயே இருந்து பொருள் தந்ததுன்னா அதை சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். அகச்சுட்டுனா என்னது, ஒரு வேர்டுல அ இங்கிற சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பாக்கி இருக்கிற எழுத்துக்களுக்கு மீனிங் கிடைக்காது. அப்படி இருந்தா அதை அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. புறச்சுட்டுன்னா என்னன்னு பார்க்கலாம். அந் நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும். அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க, அந் நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இதுல சுட்டு எழுத்துக்களான அ ஈங்கிற சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பாக்கி இருக்கிற எழுத்துகள் பொருள் தரும். அந் நீர்வீழ்ச்சியில ஆவ நாம எடுத்துட்டோம்னா நீர்வீழ்ச்சின்னு வரும். அதுக்காக கேட்கக்கூடாது ஆவ மட்டும் எடுத்துட்டு இந்த நீர்வீழ்ச்சின்னு வருதுன்னு. அப்படி ஆவ எடுக்கும்போது நம்ம இந்தையும் சேர்த்து அகற்ற வேண்டும். எந்த ஒரு சொல்லும் வந்து மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா. சோ ஆவ அகற்றும் போது நம்ம இந்தையும் சேர்த்து அகற்றிடுவோம். சோ நீர்வீழ்ச்சி அப்படின்னா பொருள் வரும். அடுத்தது ஈவ அகற்றும் போதே, ஈ அகற்றும் போதே இம்மையும் சேர்த்து அகற்றிடுவோம். சோ மலை பொருள் வரும். இங்கேயும் ஈ இந்த அகற்றிட்டா நூல்னு பொருள் வரும். இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறமும் அந்த சொல் பொருள் தந்ததுன்னா அதை வந்து நம்ம புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். சுட்டு எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த எழுத்து பொருள் தராம போச்சுன்னா, அந்த வேர்டு பொருள் தராம போச்சுன்னா அதை அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். சுட்டு எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த வேர்டு பொருள் தந்ததுன்னா அதை புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இது புரிஞ்சுதுங்களா, அகச்சுட்டு புறச்சுட்டு டிஃப்ரென்ஸ். அகச்சுட்டுன்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கிய பிறகு அந்த வேர்டு வந்து பொருள் தராது. புறச்சுட்டுன்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கிய பிறகும் அந்த வேர்டு பொருள் தந்தா அது புறச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டு, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகிறது. அதாவது நமக்கு பக்கத்துல இருக்கிறத குறிக்கிறது. திஸ் சொல்றோம் இல்லையா, அதான் இவன், இவர், இது, இவை இந்த மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கிறத சொல்றதுதான் வந்து அண்மை சுட்டு. எனவே இவன் அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டு எழுத்து இ ஆகும். அண்மை சுட்டோட எழுத்து வந்து இ. இவன், இவர், இது நமக்கு பக்கத்துல இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இவன் பாரு, இவனை பாரு, இதை பாரு, இந்த வீடை பாரு, இல்லாட்டி இவ்வீடை பாருன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பக்கத்துல இருக்கிறத நம்ம சொல்றதெல்லாம் இது அண்மை சுட்டு. அண்மை சுட்டோட எழுத்து வந்து இ. அடுத்து சேமை சுட்டு. சேமை சுட்டு அப்படின்னா பாருங்க, எடுத்துக்காட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அதாவது நம்ம எதை சொல்வோம், அவள் அவர்னு சொல்லிட்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிறவங்களதான் நம்ம சொல்லுவோம். அவர், அவர், அவ்வீடு, அந்த மரம் அல்லாட்டி அம்மரம் அந்த மாதிரி சொல்லுவோம். சோ அப்படி தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறது தான் வந்து சேமை சுட்டு. எனவே இது சேமை சுட்டு எனப்படும். சேமை சுட்டோட எழுத்து வந்து அ ஆகும். அம்மரம், அவள், அவர் அது தூரத்துல இருக்கிறத சொல்றோம் இல்லையா, அதனால சேமை சுட்டோட எழுத்து அ ஆகும்.
ஸோ அண்மை சுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிறத சொல்வோம். இந்த, இவர், இவள் அப்படி சொல்றது அண்மை சுட்டு. சேமை சுட்டு நமக்கு தூரத்தில் இருக்கிறத சொல்றது அவள், அவர், அது, அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டு என்பதை அறிவோம். அதாவது அம்மரம், இவ்வீடு, அதெல்லாம் வந்து புறச்சுட்டுகள். ஏன் புறச்சுட்டுன்னு சொல்றோம்? இதுல இருக்கிற சுட்டெழுத்தான அ ஈய எடுத்துட்டோம்னாலும் நமக்கு பொருள் வரும், மரம், வீடுன்னு பொருள் வரும். அதனால நம்ம புறச்சுட்டுன்னு சொல்றோம், புறச்சுட்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். அதாவது அம்மரம், இவ்வீடுங்கிற எப்படியும் நம்ம சொல்லலாம், அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னாலும் பொருள் ஒண்ணாதான் வருது. அம்மரம்னாலும் ஒண்ணுதான், அந்த மரம்னாலும் ஒண்ணுதான், இவ்வீடுனாலும் ஒண்ணுதான், இந்த வீடுனாலும் ஒண்ணுதான். சோ அதை நம்ம பிரிச்சு சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான் வருது. அப்படி சுருக்கி அம்மரம் சொன்னாலும் பொருள் ஒன்னாதான் வருது. அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து, அம்மரம்ங்கிறது அந்த மரம்னு கொஞ்சம் மாற்றம் பெற்று வருது இல்லையா, அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். அதாவது அம்மரம்ங்கிறது அந்த மரம்னும், இம்மரம்ங்கிறது இந்த மரம்னும், அவ்வீடுங்கிறது அந்த வீடுன்னும், இவ்வீடுங்கிறது இந்த வீடுனும், அ ஈங்கிற எழுத்து அந்த, இந்தன கொஞ்சம் நமக்கு அது திரிந்து வர்றதால இதை சுட்டு திரிபுன்னு சொல்றோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்பள்ளி என்ன சொல்றோம், இந்த பள்ளின்னு சொல்லலாம். ஸோ அ ஈங்கிற எழுத்து அந்த, இந்த நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வருது இல்லையா, அதனால அதை நம்ம சுட்டு திரிபுன்னு சொல்றோம். அடுத்து வினா எழுத்துகள். வினா எழுத்துக்கள் க்வெஸ்சன் லெட்டர்ஸ். வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர். அதாவது க்வெஸ்சன் டைப்ல வர்ற லெட்டர்ஸ வினா எழுத்துகள்னு சொல்வோம். சில வினா எழுத்துகள் சொல்லில் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துகள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும். சில க்வெஸ்சன் லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும், சில க்வெஸ்சன் லெட்டர்ஸ் லாஸ்ட்ல வரும். ஓகேங்களா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் வினா பொருள் தரும் எழுத்துக்கள் ஆகும். ஸோ இந்த அஞ்சு எழுத்தும் தான் வந்து க்வெஸ்சன் லெட்டர்ஸ். என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த அஞ்சும் தான் வந்து க்வெஸ்சன் லெட்டர்ஸ். மொழியின் முதலில் வருபவை, இதில் எதெல்லாம் ஒரு மொழியோட ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட்ல வரும்னா ஏ, யா, இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட்ல வர க்வெஸ்சன் லெட்டர்ஸ். எங்கு, யாருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் வரும். அடுத்தது மொழியின் இறுதியில் வருபவை, ஒரு வேர்டோட கடைசியில் வர்றது ஆ, ஓ ரெண்டும் தான். அதாவது பேசலாமா, நாம் இருவரும் பேசலாமான்னு க்வெஸ்சன் கேட்குறோம் இல்லையா, அது ஒன்று ஆ, இம் பிளஸ் ஆ தான் மாவா வரும். ஸோ இதில் ஆ தான் கடைசியாக வர்றது, அதனால இது மொழி இறுதியில் வர்றது ஆ. அடுத்தது தெரியுமோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறோம் இல்லையா, மோவை எப்படி பிரிக்கலாம், இம் கூட்டல் ஓன்னு பிரிக்கலாம், ஸோ ஓன்னு வருது. ஸோ அதுவும் க்வெஸ்சன் வேர்ட். ஸோ ஆ ஓங்கிறது ஒரு வேர்டோட கடைசியில் வர க்வெஸ்சன் வேர்ட். அடுத்தது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை, மொழியோட ஃபர்ஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். ஏங்கிற எழுத்து வந்து மொழியோட ஃபர்ஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். பார்த்தீங்கன்னா ஏன், ஏன் இங்கு வந்தான்னு கேட்குறோம் இல்லையா, ஸோ ஏன்னு வரும். அடுத்தது நீதானே, நீதானே, நேவை எப்படி பிரிக்கலாம், இன் கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம், ஸோ இங்கேயும் ஏன்னு தான் முடியுது. ஸோ ஏங்கிற எழுத்து வந்து முதலையும் வரும், கடைசியில் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வினா எழுத்துகள். சொல்லின் முதல்ல வருபவை வந்து ஏ, யா, இறுதியில் வருபவை வந்து ஆ, ஓ, அப்புறம் இறுதியில முதலிலும் ரெண்டுமே வர்றது வந்து ஏ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகவினா. இது வந்து நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா, அதாவது சுட்டு எழுத்துக்களான அ இய நீக்கினா நமக்கு பொருள் வராமல் போனால் அகச்சுட்டு, சுட்டு எழுத்துக்களான அ இய நீக்கிட்டு நமக்கு பொருள் வந்ததுன்னா புறச்சுட்டு. அதே மாதிரி தான் இந்த அகவினாவும் புறவினாவும். அகவினா, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தந்தால் அது அகவினா எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, எனவே இது அகவினா எனப்படும். இது நம்ம அகச்சுட்டு மாதிரியே தான் அகவினாவும். அதாவது வினா எழுத்துக்களான ஏ, யா, ஏ இதை மூணையும் நம்ம எடுத்துட்டோம்னா பாக்கி இருக்கிற தூ, இர், இன்னுக்கு பொருள் கிடையாது. ஸோ வினா எழுத்துக்களை நீக்கிட்டு பொருள் கிடைக்காம போனால் அது அகவினா. அடுத்தது புறவினா. புறவினானா என்னது, வினா எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறமும் நமக்கு பொருள் கிடைச்சதுன்னா அது புறவினா. அது பார்க்கலாம் வாங்க. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும். அதாவது அவனா, வருவானோ இந்த மாதிரி. இதில் அவனாங்கிறது ஆவை எடுத்துட்டோம்னா அவன்னு வரும், வருவானோங்கிறதுல ஓ எடுத்துட்டோம்னா வருவான்னு வரும்.
இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் எடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு பொருள் கிடைச்சதுன்னா அதை புறவினான்னு சொல்லுவோம். வினா எழுத்துக்களை எடுத்ததுக்கு அப்புறம் பொருள் கிடைக்காட்டி அத வினா, வினா எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறம் பொருள் கிடைச்சதுன்னா புறவினா. ஸோ இவ்வளோதாங்க இந்த சுட்டு எழுத்தும் வினா எழுத்தும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி நாம இன்னும் நிறைய சாப்டர்ஸ் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.